வோடஃபோன் வழங்கும் புதிய ரீசார்ஜ் பேக், ரெட்மி நோட் 4 மொபைலின் விலை குறைப்பு, மோட்டோ X4 மொபைலின் இந்தியா லான்ச், இவைகளை பற்றியும் இன்னும் பல செய்திகளையும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் டெக் நியூஸ்ல பார்க்க போறோம். ஷயோமி நிறுவனம் இந்த வருடத்தின் 3வது காலாண்டில் மற்றும் 92 லட்சம் ஸ்மார்ட் போன்களை வந்து விற்பனை செய்துள்ளதாக வந்து தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் ஸ்மார்ட் போன் நிறுவனமாக ஷயோமி நிறுவனம் மாறியுள்ளது. ஹுவாவே நிறுவனத்தின் ஹானர் 7X ஸ்மார்ட் போன் விரைவில் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் செய்யப்பட உள்ளது. தின் பெசல் டிஸ்பிளே, கிரின் 659 சிப்செட் எஸ்ஓசி, 4GB ரேம், 3340 mAh பேட்டரி, 16 MP மற்றும் 2 MP கொண்ட டுயல் ரியர் கேமரா, 8 MP கொண்ட ஃப்ரண்ட் கேமரா, 32GB, 64GB, 128GB வேரியன்ட்ஸோட வரப்போற ஹானர் 7X மொபைலோட ஆரம்ப விலை 13,000 ரூபாயாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமேசான் வெப்சைட்ல எக்ஸ்க்ளூசிவாக விற்பனைக்கு வர இருக்கிறது இந்த மொபைல். மாற்றுத்திறனாளிகளுக்காக உள்ள அக்சசபிலிட்டி வசதியை வந்து டெவலப்பர்ஸ் வந்து தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது என்று கூகுள் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. டெக் வலைதளம் ஒன்று தெரிவித்த ரிப்போர்ட்டின்படி அக்சசபிலிட்டி வசதியை பயன்படுத்தி சில அப்ளிகேஷன்கள் பாஸ்வேர்டுகளை திருடுவதாக தெரிவித்திருந்தது. இதனால் இது போன்ற அப்ளிகேஷன் டெவலப்பர்களை எச்சரித்த கூகுள் உடனடியாக அக்சசபிலிட்டி பர்மிஷன்களை பிளே ஸ்டோரில் இருந்து ரிமூவ் செய்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இனி இது போன்ற செயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அக்கௌண்ட் டெர்மினேஷன் செய்யப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து பஞ்சாயத்துகளுக்கும் அதிவேக பிராட்பேண்ட் இணைப்பு வழங்கும் திட்டமான பாரத் நெட் திட்டத்தின் Phase 2 லான்ச் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிதாக 25 லட்சம் அரசு பள்ளிகளையும் 50 லட்சம் வீடுகளையும் இணைக்க முடியும். நாடு முழுவதும் 20 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்களை கொண்டு செல்ல முடியும். ஒவ்வொரு கிராமத்திலும் வைஃபை கனெக்ஷன்களையும் ஏற்படுத்த முடியும். ஓப்போ நிறுவனம் ஜியோ நிறுவனத்துடன் இணைந்து 100GB டேட்டா ஆஃபரை வழங்கியுள்ளது. இதன்படி புது ஓப்போ மொபைல் வாங்கும் ஜியோ வாடிக்கையாளர்கள் தங்களது கணக்கில் 100GB வரைக்கும் எக்ஸ்ட்ரா டேட்டாவை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆப்பிள் ஐபாடுக்கான வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் விரைவில் லான்ச் செய்யப்பட உள்ளதாக WA Beta Info தெரிவித்துள்ளது. இந்தியாவில் டெபிட் கார்டுகள் மற்றும் ஏடிஎம்களுக்கு பதிலாக 4 ஆண்டுகளில் மொபைல் பரிவர்த்தனைகள் அதிகரிக்கும் என தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரை செய்யும் நிதி ஆயோக்கின் CEO அமிதாப் காந்த் தெரிவித்துள்ளார். வோடஃபோன் நிறுவனம் சோட்டா சாம்பியன் அப்படிங்கிற ஒரு புதிய ரீசார்ஜ் பேக்கை 38 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. இதன்படி 38 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்யும் பொழுது 100 நிமிடங்கள் டாக் டைமும் 100 MB டேட்டாவும் 28 நாட்களுக்கு வேலிடிட்டியுடன் கிடைக்கும். லெனோவோ நிறுவனத்தின் மோட்டோ X4 மொபைல் இந்தியாவில் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. Snapdragon 630 SoC, 3GB RAM, 32GB இன்டர்னல் மெமரி, 12 MP ரியர் கேமரா, 16 MP ஃப்ரண்ட் கேமரா, 3000 mAh பேட்டரியோட வர்ற இந்த மொபைல் 21,000 முதல் கிடைக்கும். நோக்கியா 6 மற்றும் நோக்கியா 8 மொபைல்களுக்கு 1500 மற்றும் 2500 கேஷ்பேக் ஆஃபரை வழங்கியுள்ளது அமேசான் நிறுவனம். இந்தியாவில் ரெட்மி நோட் 4 உடைய விலை 1000 ரூபாய் வந்து குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் 3GB 32GB வேரியன் 9999 4GB 64GB வேரியன் 11999 இனி விற்பனை செய்யப்படும். இன்னைக்கு நம்ம பார்த்த டெக் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த டெக் நியூஸை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.